கரங்களை உயர்த்தி ஒரு பாடல் எபினேசரே உதவி நீரே. ஐ ஜஸ்ட் வாண்ட் அனும் நம்ம ஆராதிச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு விசை கூட தேவ சமூகத்தில் நின்று அவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சியோடு கேட்போம். என்ன சிஸ்டர், எல்லாருமா சேர்ந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. அவர் உதவி செய்கிற தேவன். எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. இன்னும் ஒரு விஷயம் சொல்வோமா? எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. மீண்டும் ஒரு விசை, எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. கரம் உயர்த்தி சொல்லுவோமா? துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே வாரும் சுகமளிக்கும் தேவன். யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. மீண்டும் ஒரு விசை, யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. One more time. யெகோவா ரஃபா ஷதரியந்தர ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. ரமஷதரியா. Yes, Lord, we need your presence, Lord. Yes. Aaradhanai umakke varum.
சொல்லுங்க. ஆராதனை உமக்கு. உங்க வாய் அவரை துதிக்கட்டும், அவரை நோக்கி பார்த்து சொல்லட்டும். எஸ் ஹல்லேலூயா. ஆமே. மீண்டும் ஒரு விசை. ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி congregation, சத்தத்தை உயர்த்தி. Oh, let the praise lift, be lifted, lifted to heaven. Come on, come on. அப்படியே ஆண்டவர் ஆராதிக்கலாம். துதிக்கலாம், வாயை திறந்து துதிக்கலாம். மீண்டுமா ஆராதனை உமக்கே. மற்ற இடங்களில் போக வேண்டாம். அவருடைய பிரசன்னத்தில், அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவரை துதிக்கிறது, அவரை நாம் ஆராதிக்கிற வேளையில் தேவ பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே கடந்து வரும். ஓ, உங்களுடைய வலிகள், வேதனைகள், வியாகுலம் எதுவாக இருந்தாலும் தேவன் இந்த நேரத்தில் பதில் கொடுப்பார். அவரை பார்த்து கண்களை மூடி. நோ, லெட் அஸ் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட் பை எனிதிங் எல்ஸ், பட் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் டு ஜீசஸ், தி நேம் ஆஃப் ஜீசஸ். துதிகளையேற்றிடுவாரும் எங்கள் துதிகளையேற்றிடுவே அப்பா. ஆராதனை உமக்கே. ஆராதிப்போ. உயரட்டுமே. ஆண்டவரை பார்த்து உங்க சத்தத்தை உயர்த்தி பாட மாட்டீங்களா? அவரை பார்த்து சொல்ல மாட்டீங்களா? தேவனே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். ஓ, எனக்காக இன்னுயிர் தெய்ந்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன். சத்தத்தை உயர்த்தி பாட மாட்டீங்களா? அவரை நோக்கி சொல்ல மாட்டீங்களா? இன்னும் எத்தனை காலம் நாம் இப்படியே இருப்போம்? அவரை பார்த்து சொல்லுங்க. சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் ஒரு விசை கண்களை மூடி அந்த தேவனை பார்த்து, ஆண்டவரே, இந்த கோவிட்னு சொல்கிறாங்க, கொரோனா என்று சொல்கிறார்கள், பொருளாதார வீழ்ச்சி என்று சொல்கிறார்கள், ஆண்டவரே, இல்லையானால் இன்னும் அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது ராஜா, ஆனால் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உம்முடைய சுத்த கிருபை அல்லவோ?
என் தேவன் என் மீது வைத்த அன்பு எத்தனை பெரிதா இருக்கிறதே ராஜா, உமக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த கால வேளையில இது ஒரு சடங்காச்சாரமான ஆராதனையா, இல்ல என்னுடைய ஆவியிலும் உண்மையிலும் அவரை தொழுது கொள்கிற ஒரு ஆராதனையா? அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருடைய சமூகத்திலே வந்து என் கண்ணீரால் அவருடைய கால்களை கழுவுகிற ஒரு ஆராதனையா? எப்படி இருக்க போகிறது இது? அங்க இங்க பார்க்கறதற்கோ இல்ல அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதற்காக அல்ல, என் தேவன் எனக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் 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 உண்டே. ஓரி பாஷா தரந்தர கரரபோ, கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் நிற்கிற உங்களுக்கு விடுதலை உண்டு, ஓ ஒரு சமாதானம் உண்டு, வியாதியிலிருந்து உங்களுக்கு ஒரு சுகம் உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஓ அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என்ன தேவையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் காண்கிற யெகோவா ஈர் அவர் இருக்கிறார். ஒரு கரபோஷதரந்தரியா, அவர் உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியிலே பொருளாதார நிலைப்பாடிலே ஒரு விடுதலையை கொடுக்க வல்லவர். ஓ அவர் உங்களுடைய வியாதியிலே வேதனையிலே, எல்லாருக்கும் தெரியாது, என்னுடைய கணவனுக்கு தெரியாது, என்னுடைய மனைவிக்கு தெரியாது, நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போய்கொண்டிருக்கிறேன், ஆனால் அவருக்கு தெரியும். அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம். ஓ அவருடைய பரிசுத்த இரத்தம் எனக்கு விடுதலையை தரும். கற்பத்தை அடைத்தவர் இல்ல, என் கற்பத்தை திறக்கிற தேவன் என் தேவன். ஓ அவருடைய சமூகத்திலே நான் நிற்கிற வேளையில என் கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன் அவர். அவரை பார்த்து கேளுங்க, கண்களை மூடி என்ன தேவையாக இருந்தாலும், கணவனை குறித்த பாரமா, பிள்ளையை குறித்த பாரமா, சகோதரியே இதோ இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஊற்றிவிடுங்க, ஊற்றிவிடுங்க. தேவன் ஒரு வல்லமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார். ஓ அவரை பார்த்து சொல்லுங்க, ஓ தேவனே, தேவனே என் குடும்பத்தை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறேன், என் அப்பா உம்மை தேடி வந்திருக்கிறேன், பிதாவே உம்முடைய குமாரனுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே, இதோ உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன். அவரை பார்த்து கேளுங்க, அவரை பார்த்து கேளுங்க, சகோதரியே சகோதரனே அவரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா ஷதரந்தரியா கரரபோ, ஓ ரியாந்தரபோ ஷதரியா கரரபோ. ஜெபிக்கிற பிள்ளைக்கு விடுதலை, எஸ் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை. இன்றைக்கு இந்த இடத்திலே தேவன் அற்புதங்களை செய்கிற நேரம், பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் கரரபோ ஷதரந்தர, ஓ ரபா ஷதரியாந்தரி கரரபோ, வியாந்தரி கரரபோ ஷதரியா. எஸ் Jesus, 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 Jesus. ஓ அந்த வல்லமை உள்ள நாமம் போதும், அந்த வல்லமை உள்ள நாமம் போதும். கேளுங்க, அந்த நாமத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோன்னு சொல்லியிருக்கிறார். அவரை பார்த்து கேளுங்க, அவரை பார்த்து கேளுங்க. பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்கள் தேசத்தில் தலைவர்கள் நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் ராஜா, உமக்கு புறம்பான காரியங்கள், உமக்கு அருவறுப்பான காரியங்களை செய்கிற தலைவர்கள் வேண்டாம் ஆண்டவரே. எங்க தேசத்தை நீங்க மாற்றுங்க ராஜா, எங்க பட்டணங்கள்ல எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. கேளுங்க, ஓ ஊக்கமுள்ள ஜெபம், ஊக்கமுள்ள நீதிமானுடைய ஜெபம், தேவன் பதில் கொடுக்கிறதா இருக்கிறது. நாம நீதிமான்களாக இல்லாம இருக்கலாம், ஆனால் அவருடைய சமூகத்துல ஊக்கமாக விசுவாசத்தோடு நாம கேட்கிற வேளையில தேவன் பதில் கொடுப்பார், இந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், எங்க பிள்ளைங்க மேல அந்நிய அக்கினி படாத வண்ணம் தேவன் பாதுகாத்து கொள்வார். கேளுங்க, அவரை பார்த்து, அவரை பார்த்து கேளுங்க. ஒரு ஆஷாதார் அந்தரியா, ஆண்டவரே ஆப்கான்ல இப்ப நிலக்கிற நிலைமை அப்பா உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, ஏன் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலமான தேவனே, மாம்சமான யாவருக்கும் தேவன் என்று சொன்னீரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு தேசத்தை கொடுத்தீங்க, இந்த தேசத்துல நாங்கள் பகிரங்கமாக உம்மை ஆராதிக்க கிருபை தந்திருக்கிறீங்க, ஆனால் இதோ ராஜா ஆப்கானை போல நாடுகள், ஈரான் ஈராக் போன்ற நாடுகளில இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அடைக்கலமா இருக்கிற தேவன் நீர் மாத்திரம் அல்லவோ ராஜா, அந்த பிள்ளைகளை உடைய சமூகத்துல வைக்கிறோம், என் தேவன் பாதுகாப்பீராக ராஜா. எங்களுடைய இந்திய தேசத்துல, இலங்கை தேசத்துல கொத்து கொத்தாக மக்கள் இன்னுமாய் கோவிட்னால பாதிக்கப்படுறாங்களே ஆண்டவரே, இந்த கோவிட்னால டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்கிறாங்களே, பரம வைத்தியரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா.
எங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்களை சந்திங்க ராஜா. மக்களுக்கு நல்லது செய்கிற தலைவர்கள் வரட்டும். இதோ இப்பொழுதும் தமிழகத்தில் ஒரு மாற்றம் வந்தது. இந்திய தேசம் முழுவதும் அப்படியான ஒரு மாற்றம் வரட்டும். ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே முடியும். நீர் மாத்திரமே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீரப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலுமே நீர் அழைத்து வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலில் வலியோடு இருக்கிற சகோதரி, ஆண்டவரே உடம்பு முழுவதும் வியாதையோடு போராடி கொண்டிருக்கிற சகோதரன், ஆண்டவரே பிள்ளையை குறித்து பாரப்பழத்தோடு அழுது கொண்டிருக்கிற சகோதரி, தேவனே நீர் சந்திப்பீராக ராஜா. என் பிசினஸ், என்னுடைய தொழில், என்னுடைய வேலையில என்னவாகுமோ என்ற ஏக்கத்தோடு அங்கலாய்ப்போடு நிற்கிற சகோதரிக்கு தேவனே பதிலை நீர் கொடுப்பீராக. என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கொடுத்த கர்ப்பத்தின் கனிக்காய் ஸ்தோத்திரம். இதோ இன்றைக்கும் ராஜா, அன்னாளை போல ஜபித்து கொண்டிருக்கிற மகளுக்கு தேவன் பெரிய அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் என் கணவனை கொண்டு வந்துட மாட்டேனா, என் உறவுகள் இந்த ஊரில் மாறி வந்துட மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு ஜபித்து கொண்டிருக்கிற மகனுக்கு மகளுக்கு என் தேவன் ஒரு அற்புதம் செய்வீராக ராஜா. ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி சொல்லுகிறேன் அப்பா. குடும்ப உறவிலே விரிசலோடு, குடும்ப உறவிலே குழப்பத்தோடு நிற்கிற சகோதரனுக்கு சகோதரிக்கு பதிலை கர்த்தர் நீர் தருவீராக. You're an almighty and all powerful God. ஒவ்வொரு முறையும் சமூகத்திலே அமர்ந்து நான் ஜெபிக்கிற வேளையிலே ராஜா, என் கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன் அல்லவோ. இன்றைக்கும் இதோ உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு பதில் கொடுங்க ராஜா, பதில் தாங்க அப்பா என்று கேளுங்க. விசுவாசத்தோடு நீங்க கேட்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிறார். சகோதரனே, சகோதரி, அநேக சாட்சிகள் உண்டு. இந்த ஆலயத்திலே தேவன் அற்புதங்களை செய்து வருகிறதை நம் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நீங்க கண்களை மூடி எந்த விஷயத்தை குறித்து நீங்கள் அவருடைய சமூகத்திலே கேட்பீர்களோ தேவன் ஒரு அற்புதம் செய்வார். இன்றைக்கே அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அவர் காண்பிப்பார், என் மகனே மகளே, ஐ லவ் யூ என்று சொல்லுவார். பிடித்து கொள்ளுங்க, பிடித்து கொள்ளுங்க அந்த தேவனை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். மீண்டும் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழு நாமமே திரு நாமம் முழு இருதயத்தால் தொழு ஓம் நாமம். தாசினதற்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு நீங்க விசுவசிப்பீங்களே. ஆனால் எஸ், குறை இல்லை உங்களுக்கு. அந்த நாமத்திற்கு மேலாக வேற நாமம் இல்லை. அவரை விசுவசிக்கிற பிள்ளைகளுக்கு குறைவில்லை. எஸ், குறை இல்லை. இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். பிதாவே, நீர் அழைத்து வந்த உம்முடைய குமாரர்களுக்காக, குமாரத்திகளுக்காக நன்றி சொல்கிறேன் அப்பா. நீர் எங்கள் மீது பாசம் வைத்திருக்கிற அன்பு தேவன், உம்முடைய திருக்குமாரனுக்காக நன்றி. இந்த நேரத்திலும் எங்களோடு கூட தேவன் நீர் இடைப்படுகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட ஜபங்களுக்கு எங்கள் தேவன் நீர் பதில் கொடுத்து விட்டமைக்காய் நன்றி.
எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ராஜா உம் ஒருவருக்கே அப்பா உம் ஒருவருக்கே. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் சுயம் சாகணும் ஆண்டவரே, என் தேவன் உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. நாங்கள் சொல்லுகிற இடமெல்லாம் இயேசுவின் நாமத்தை, ஓ அந்த இயேசுவின் அன்பை சொல்லும் பிள்ளைகளாக எங்களை நீங்க அனுப்புகிறதற்காய் நன்றி சொல்லுகிறேன். இதோ உம்முடைய கிருபையும் உம்முடைய காருண்யமும் ஆண்டவரே எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்களின் மீதும் எங்கள் பிள்ளைகளின் மீதும் நிறைவாய் இருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய பாதத்திலே அமர்ந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? கரம் தட்டி உற்சாகமாக உற்சாகமாக தேவன் இந்த இடத்துல அசைவாடுகிற தேவன் அன்றி அமர்ந்து கொள்வோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா.